அந்த வெஹிக்கிள்கான எல்லா ஆட்டோ ரிலேட்டட் எனிதிங் ஐ மீன் நெயில் கன்ஸ் ஆகட்டும் பன்னெட்டு ஆகட்டும் ஆட்டோ வச்சிருந்தா ஆகட்டும் டூப்ளிகேட் ஆர்சி ஆகட்டும் எல்லாரும் வாடகை எதுவா இருந்தாலுமே நம்ம ஆட்டோ ரிலேட் நம்ம தான் தருவோம் எல்லாத்துக்குமே. இது மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே இப்போ ஒரு கஸ்டமர் வராரு டேரக்டா டிரான்ஸ்ஃபர் மீட் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு வந்து டூப்ளிகேட் ஆர்சி வேணும் நேம் டிரான்ஸ்ஃபர் வேணும்ன்றாங்க. நேம் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்குன்னா ஒன்லி இப்போ வந்து நேம் டிரான்ஸ்ஃபர் வந்து ஒரு ஒரு கஸ்டமர் நேம் இருக்கும் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நேம் நெக்ஸ்ட் ரெண்டாவது கஸ்டமர் நேமுக்கு நம்ம நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இதுக்கு வந்து பிரான்ச் வந்து எஸ்ஆர் ரைஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் டே எஸ்ஆர் ரைஸ் பண்ணுவாங்க. எஸ்ஆர் ரைஸ் பண்ணுவோம் நம்ம கிட்ட பிரான்ச் வந்து ரைஸ் ஆன எஸ்ஆர் வந்து நம்ம எச்ஓ டீம் வந்து நம்ம வந்து அதுக்கான ப்ராசஸ் பண்ணி அதை நேம் டிரான்ஸ்ஃபர் ரெடி பண்ணுவது தான் இதுதான் ப்ராசஸ் ஃபர்ஸ்ட். இது மாதிரி பண்ணிட்டு நம்ம டிஸ்பேட் பண்ணிட்டோம் அது வந்து ஆட்டோ பண்ணுவோம் ஆட்டோ ஆஃபீஸ் போயிடும். ஆட்டோ ஆஃபீஸ்ல டைப் பண்ணும்போது கொஞ்சம் எரர் மிஸ்டேக் ஆகுது. என்ன மாதிரி மிஸ்டேக் ஆகுதுன்னாக்கா நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் கஸ்டமர் நேம் தான் ஆர்சல் வரணும் எக்ஸாக்ட் நேம் வரணும் பட் மேனுவல் டைப் பண்ணும்போது அந்த நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் நேம் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது மேனுவல் நேம் மிஸ்மேட்ச் ஆகுது வெஹிக்கிள் நம்பர் மிஸ்மேட்ச் ஆகுது இது மாதிரி மிஸ்மேட்ச் எல்லாம் வருது. இது வந்து நாங்க வந்து என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட் வந்து எங்க டீம் ஹடல் போடுவோம் அது வந்து ஹடல்ல வந்து ஒரு சேலஞ்சு சொல்லுவோம் அது நான் என் சேலஞ்சு சொன்னேன் இது மாதிரி வந்து கேஸ் வந்து ரெண்டு மூணு கேஸ் வருது 20 கேஸ் வருது மந்த்லி ரிகார்டிங் என்னன்னா மிஸ்மேட்ச் ஆகுது ஆர்சில வந்து கஸ்டமர் நேம் வந்து மிஸ்மேட்ச் ஆகுது இது எப்படி மேடம் பண்ணலாம்னு சொல்லிட்டு எங்க டீம்ல பண்ணும்போது இது நாங்க குரூப்பா டிஸ்கஸ் பண்ணி பியூர் ப்ரொடியூஸ் இது பண்ணலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அது எப்பவுமே ஐடி டீம் டெவலப் பண்ணி சொல்லி கொடுத்தோம். அது வந்து ஐடி டீம்ல போய் டெவலப் பண்ண உடனே அது வந்து கியூஆர் கோட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே நம்ம வந்து என்ன பண்ணணும் நம்ம பிரிண்ட் எடுக்கும்போது யூசர் கேன் பிரிண்ட் ஃபார்ம்ஸ் வித் கியூஆர் கோட் நம்ம பிரிண்ட் மேனுவலா சிஸ்டம் எடுப்போம் எடுக்கும் போது அது கியூஆர் கோட் அதே வந்துடும் நம்மளுக்கு. சோ வி கேன் அவாய்ட் மைக்ரேஷன்ஸ் நம்ம மேனுவலா பண்ற தேவையே இல்லை ஏன்னா நம்ம வந்து கியூஆர் கோட் யூஸ் பண்ணிருக்கோம் குயிக் ரெஸ்பான்ஸ் கோட் யூஸ் பண்ணிருக்கோம் அப்போ டிஸ்கிரிப்ஷன் கைது கிவன் ரெக்குவயர்மெண்ட் வந்து ஐடி டீம் அது ரேஸ் பண்ணாச்சு அதுக்காக வந்து நம்மளோட எல்லா ஃபார்ம்ஸ்லயுமே கியூஆர் கோட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாச்சு. இது ஆட்டோ ஃபார்ம்ஸ் இது பாத்தீங்கன்னா வித்தவுட் கியூஆர் கோட் இது வந்து யூஸ் பண்ணும்போது முன்னாடி பார்க்கும்போது நேம் சேஞ்ச் பண்ணும்போது கஸ்டமர் நேம் ஆர்சில் முடியாது. இப்போ ஒருத்தர் ஹரிஷ் என்று இருக்காருன்னா ஹரிஷ் பேர் முடியாது ஹரிஷ் ராவ் அந்த மாதிரி பேர் வந்து ஆர்சில் முடியும் ஆர்சில் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து வெளியே வண்டி நம்ம நம்ம வெஹிக்கிள் இது வந்து ஹைபர்டிகேஷன் பண்ணிருக்கு நம்ம வெஹிக்கிள் என்டாஸ்மெண்ட்ல சோழமண்ட பயணம் நம்ம கம்பெனி பேர் தான் இருக்கும் வண்டி வெளியே போகுதுனாக்கா அது வந்து ஆட்டோ டீம் ஆட்டோ ஆபீஷன்ஸ் பிடிக்கும் போது இதெல்லாம் ப்ராப்ளம் இஷ்யூ ஆகும் நேம் வந்து பார்ப்பாங்க நேம் இதுல ரெயின்லஸ் ஒரு நேம் இருக்கும் இதுல ஒரு நேம் இருக்கும் இந்த இஷ்யூவான பக்கத்துக்கு தான் என்ன பண்ணிருக்கோம் அந்த ஆட்டோல டைப் பண்ற அந்த மிஸ்டேக் எல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம வந்து கியூஆர் கோட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம்.